வணக்கம் நற்பவி. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, மேசராசி மேசலக்கணம், சிம்மராசி சிம்மலக்கணம், கும்பராசி கும்பலக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், அதுக்கடுத்தபடியாக கன்னி ராசி கன்னி லக்னம், மீன ராசி மீன லக்னம். என்னங்க இருக்கிறத எல்லா ராசியுமே சொல்லிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா, சனி எங்கெல்லாம் பார்வை செய்கின்றாரோ அந்த இடங்கள்லாம் பிரச்சனையை கொடுப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், இவங்க தான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பாரு. அதுலேயும் இந்த இடத்துலலாம் சூரியனோ புதனோ குருவோ இருந்துடுச்சு அப்படின்னா, இவங்க தான் கடன் வாங்குவாங்க, இவங்க தான் தொழில் வேலையை விடுவாங்க, தொழிலில் நிறைய நஷ்டம் அடைவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஏன்னா ராகுகேது வந்து மீனத்துலேயும் கன்னிலையும் இருக்கு, சனி வந்து மேஷத்தை பார்க்குறாரு, சிம்மத்தை பார்க்குறாரு, விருச்சிகத்தை பார்க்குறாரு, கும்பத்தில் இருக்காரு. ஸோ இதோட 50% வந்து கடகத்துக்கும் உண்டு மகரத்துக்கும் உண்டு. ஏன்னா சனி இதையும் கண்ட்ரோல் பண்ணுவார், அதையும் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ கிட்டத்தட்ட இவங்க இதில் வந்து குரு பார்வை இருக்கக்கூடிய ராசிகளான விருச்சிகம், அப்புறமா கன்னி, அப்புறம் மகரம், இவங்க கொஞ்சம் தப்பிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அடி விழுந்தாலும் சில விஷயங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதே நேரத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.